செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் அதிகாரிகளை சோதனை நடத்த விடாமல் திமுகவினர் தடுப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், குற்றம் செய்யவில்லை என்றால் அதிகாரிகளை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறியுள்ளார். இல்லை, இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே சரியாக இருக்கிறோம்னா தம்பி, நம்ம அனுமதிக்கணும். இப்போ நம்மகிட்ட ஒரு பிறையும் பிழையும் இல்லைன்னா, என்ற குற்றம் இல்லைன்னா, நீ இப்போ நம்ம நிற்க எதுவுமே எடுத்துகிட்டு போகலாம் சோதிச்சுக்கிறீங்க, அவ்வளோ தானே, அது மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த இடத்துல தடுக்கப்படுது, அதை நீங்கள் சோதனை செய்யாதீங்கும்போது அங்கே எதுவும் தவறு இருக்கிற மாதிரி வெளியில் தெரியுதுங்க. ஒரு நேர்மையெல்லாம் நீங்கள் என்ன சோதிச்சுக்கிறீங்க, சரி வாங்க பார்த்துக்கிடுங்க, எல்லாம் நான் சரியாக இருக்கேன்னுங்க. அப்போ வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னா திறந்து கட்டிகிட்டு போக வேண்டியதுதானே. அதிமுக இருக்கும்போது உங்கள் மேலே நீங்கள் ஊழல் வழக்குகளை போட்டுச்சு, நீங்கள் உங்கள் வீடுகளை சோதிச்சிச்சு. நீங்கள் வந்த உடனே வேலுமணியிலேருந்து தங்கமணியிலேருந்து எல்லார் வீடுகளையும் நீங்களே தானே செஞ்சீங்க. இதை நீங்கள் மாறி மாறி நீங்கள் வந்து இதை செய்கிறது தானே வழக்கமாக வச்சுருக்கீங்க.